ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிறுவர் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு வரவேற்கிறோம். இப்போ சிறுவர் ஆராதனையை நம்ம ஜோம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா இந்த சிறுவர் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தாவே, இந்த சிறுவர் ஆராதனையில் அப்பா ஒவ்வொரு பகுதியும் கத்தர் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தாவே அப்பா, இதில் வர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்பா பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் அப்பா நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சூப்பராக ஜோம் பண்ணிங்க பிள்ளைங்களா. இன்னைக்கு நம்ம இன்னைக்குண்டான தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம ஆவியின் கனிகள் பார்த்துருப்போம் இல்லையா, அது ஒரு வாட்டி நாம் சொல்லி பார்க்கலாமா? எல்லாரும் இப்படி கையை உயர்த்திக்குங்க. ஆவியின் கனி சொல்லலாமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. அஞ்சு கனி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆறாவது கனி நற்குணம், குட்னஸ். இன்னொரு வாட்டி சொல்லாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆறாவது கனி நற்குணம். இந்த நற்குணத்தை பற்றி நாம் ஒரு தீம் வெர்ஸ் படிக்கலாமா? நான் சொல்லித்தரேன், நீங்கள்லாம் சொல்லுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், ஏசையா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், ஏசையா 1:17. ஆவியின் கனிகள் 9, அதை அறிந்தே பின்பற்றுவோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நற்குணத்தை பத்தி ஒரு பாட்டு பாட போறோம். ரெடியா எல்லாரும்? ஓகே. நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. ரூத்தக்கா போலவே நன்மைகள் செய்வேனே, மிரியாம் அக்கா போலவே கரிசனை கொள்வேனே. ரூத்தக்கா போலவே நன்மைகள் செய்வேனே, மிரியாம் அக்கா போலவே கரிசனை கொள்வேனே. நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வேனே. நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வேனே. நாள்தோறும் இயேசுவின் நல்ல சாட்சி நான் தானே. சூப்பரா இருந்துச்சா? இந்த பாட்டுக்கு ஆக்சன் பண்ணலாமா? ரெடியா? நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. ரூத்தக்கா போல போலவே கரிசனை கொள்வேனே. ரூத்தக்கா போல
பாட்டுக்கு மறுபடியும் ஆக்ஷன் பண்ணி பாடலாமா? ரெடியா? நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே. நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே. ரூத்தக்கா போலவே நன்மைகள் செய்வேனே, மிரியாம் அக்கா போலவே கரிசனை கொள்வேனே. ரூத்தக்கா போலவே நன்மைகள் செய்வேனே, மிரியாம் அக்கா போலவே கரிசனை கொள்வேனே. நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வேனே. நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வேனே. நாள்தோறும் இயேசுவின் நல்ல சாட்சி நான் தானே. நாள்தோறும் இயேசுவின் நல்ல சாட்சி நான் தானே. நல்ல சாட்சி நான் தானே. நல்ல சாட்சி நான் தானே. உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்னா ரொம்ப பிடிக்கும்ல? இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஓகே. பாட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல? மறுபடியும் இந்த பாட்டை பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நம்ம எகிப்து என்னும் தேசத்திலே என்ற பாடலை பாட போறோம். எல்லாம் ரெடியா? எகிப்து என்னும் தேசத்திலே நாயில் நதியின் கரை ஓரத்திலே
பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இந்த பாட்டுக்கு ஆக்சன் பண்ணலாமா? ரெடியா? எகிப்து என்னும் தேசத்திலே மறுபடியும் ஆக்சன் பண்ணி பாடலாமா? ரெடியா? எகிப்து என்னும் தேசத்திலே சந்தோஷமா இருக்கீங்களா? இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பா ஆராதிக்கலாமா? ஏசப்பா நம்மளுக்கு செய்த நன்மைகளை சொல்லி நம்ம இம்மட்டுமா ஏசப்பா நம்மளை பாதுகாத்து வந்தாங்க இல்லையா, அதுக்காக நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஏசப்பா ஆராதிக்கலாமா? சரி, ஓகே. எல்லா பிள்ளைங்களும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த வேளையில் அப்பா ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் நல்லவராக இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் பரிசுத்தர் 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 ஹாலேலூயா 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 இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான் ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான் ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான் ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் ஹல்லேலூயா 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 அப்பா உங்களுக்காக ஜீவிக்கவும் அப்பா உங்களுக்காக வாழவும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீ நல்லவரப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஒருபோதும் தீமை செய்யாத தேவனா இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா ஹாலேலூயா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே இந்த வேளையில் ஆராதிக்கிறதான அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது கர்த்தாவினுடைய கிருபையை அப்பா நீங்கள் ஊற்றும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நீர் எங்களுக்கு நல்லவர் அப்பா நீர் எங்களை தாங்குகிறவர் அப்பா எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நீர் பரிசுத்தமுள்ள ராஜா நீர் மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே இந்த ஒரு சில நிமிடங்கள் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த வேளையில் கர்த்தாவே ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக விசேஷமாய் அப்பா இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல கர்த்தாவே அப்பா அந்த நற்குணத்தை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆவியின் கனிகள் 9 அதை அறிந்தே பின்பற்றுவோம் ஹாய் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு சிறுவர் ஆராதனையில நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனமாக ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா பாட்டு பாடினீங்க ஆக்ஷன் பண்ணீங்க தேவன் ஆராதிச்சிங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம் ஓகே யார் மினியா ஆமாம் ஓ மினி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் மினி ரொம்ப நாளாக உன்னை காணோமே நான் டெய்லி வருவேன் நீங்கள் தான் வரல ஓ அப்படியா பிள்ளைங்களா மினியை தினமும் பார்ப்பீங்களா சிறுவர் ஆராதனையில் ஓகே மினி நம்ம சிறுவர் ஆராதனையில் எதை பற்றி படிச்சுட்டு வரோம் ஆவியின் கனிகள் ஓ ஆவியின் கனிகளா ஆவியின் கனியில் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஆமாம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் ஓ இன்னை வரைக்கும் கவனமாக பார்த்துட்டு வரியா ஓகே சூப்பர் இப்போ அண்ணே ஒரு அழகான கதை சொல்ல போறேன் கவனமா கேளுங்க ஓகேவா மினி நீனும் கவனமா கேட்கணும் ஓகே ஓகே
ஓகே, ஒரு அழகான பட்டணத்துல ஒரு கார்பெண்டர் இருந்தார். கார்பெண்டர்னா யார் தெரியுமா? மரம் வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்தியா, அவங்க தான். அவங்களுக்கு ரோசி அப்படின்னு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, ஒரே ஒரு மகள், சரியா? அவளுக்கு அம்மா இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவ ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்தா. ஓகே, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்தா, அவ பேரு ஏஞ்சல். இந்த ரோசியும் இந்த ஏஞ்சலும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே? ஆமாம், அதே போலவே ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். மினி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே? ஆமாம், அதே போல் அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. கடைக்கு போனாலும் ஒன்றா தான் போவாங்க, சர்ச்சுக்கு போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஏன் விளையாட போனால் கூட ஒன்றா தான் போவாங்க. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு வந்துட்டா ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சேர்ந்து போவாங்க. அவங்கள பார்க்குற எல்லாரும் அக்கா தங்கச்சினே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப நெருங்கின நட்பு. ஆனால் ரெண்டு பேர்ட்டையும் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அவங்க எல்லார்ட்டையும் பயங்கரமாக கோவப்படுவாங்க. அன்பாகவே பேச மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, நிறைய பேரை கிண்டல் பண்ணுவாங்க, பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வயசு மூத்தவங்கள அவங்க வாடா போடா வாடி போடி இப்படின்னு யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா நல்லா ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க. என் மகளை ஏசப்பா, அவள் நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க அப்படின்னு அவங்க அப்பா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ரோசி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கேட்காம அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படியே போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் அந்த ரோசியோட ஃப்ரெண்டு வந்தா. அப்பா அவங்களுக்கு லீவ் டைம். ஓகே, இந்த ரோசியும் அந்த ஏஞ்சலும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்தா. மினி, அவங்க ஃப்ரெண்டு பேர் உனக்கு தெரியுமா? என்ன அவங்க பேரு? தெரியலையா? அவ பேரு மினி தான். ஓகே, உன் பேர் தான் அவங்களுக்கும். ஓகே, அந்த மினி வந்து சொன்னாங்க, ஏஞ்சல் எங்கே போகிறீங்க அப்படின்னு. உடனே ரோசி சொன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு பக்கத்தில் பார்க்கில் நாங்கள் விளையாட போகிறோன்னு. உடனே நம்ம சர்ச்சில் பிபிஎஸ் நடத்துகிறாங்க, நம்ம போகலாமேன்னு கூப்பிட்டா. உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் விளையாட போனோம், நாங்கள் நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாட போகிறோம், அடுத்து இந்த ஒரு மாதம் தான் லீவு, அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் தொடங்கிடுமே, அப்போ எப்போ விளையாடுறது அப்படின்னு கேட்பா. உடனே மினி சொல்லுவா, இல்லை இல்லை, நமக்கு 5 நாள் தான் பிபிஎஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே. உடனே ஒரு வேண்டா வெறுப்பா, சரி நாங்களும் பிபிஎஸ் வரோம் அப்படின்ட்டு போகிறாங்க. மினி, உனக்கு பிபிஎஸ்னு என்னன்னு தெரியுமா? நீ பிபிஎஸ் போயிருக்கியா? ஆமாம், போயிருக்கிறேன். ஓ ஓகே, விபிஎஸ்ல ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படி தானே? பிள்ளைங்களா, நீங்களாம் விபிஎஸ் போயிருக்கீங்க தானே? ஓகே, இவங்க ரோசியும் ஏஞ்சலும் அப்படி வேண்டா வெறுப்போட அந்த விபிஎஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே மொதல் நாள் ஒரு 3 வேளையில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத இடம் பார்த்தியா, அமைதியாக உட்காந்தே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அண்ணன்மார் அக்காமாரெலாம் பாட்டு ஆக்ஷன் சொல்லித்தராங்க, பாஸ்டர்லாம் வந்து ஜபிக்கிறாங்க, அப்படி நிறையா இருக்கும்போது மொதல் நாள் அப்படியே ஓடி போச்சு. 2வது நாள் இவங்க காலையில் யோசிக்கிறாங்க, நம்ம கிரவுண்டில் போனாலும் வெயிலில் விளையாடணும், அங்கே போனால் விபிஎஸ்ல நமக்கு நேற்று கொஞ்சம் நல்லா இருந்ததில்ல, இன்றைக்கி ஒரு நாள் போவோன்ட்டு யாரும் சொல்லாமையே அந்த மின்னிக்கு முன்னாடியே இவங்க போயிட்டாங்க. 2வது நாள் போன அன்னைக்கு அவங்க அக்கா ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நடத்துவாங்க பார்த்தியா முன்னே நின்று, அந்த அக்கா ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த கதையில் நம்ம உலகத்தில் நம்ம எல்லார்ட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும், நம்மளோட குணம்தான் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம செய்கிற செயல்களில் மற்றவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அப்படி நிறைய உதாரணங்களை சொல்லும்போது, அந்த நல்லது செய்யும்போது, நம்ம நல்ல குணத்தோடு இருக்கும்போது என்னெல்லாம் நன்மை கிடைக்குது, நம்ம கோபப்படும்போது மற்றவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இந்த ரோசிக்கும் இந்த ஏஞ்சலுக்கும் ஒரே வருத்தம், சே நம்ம எத்தனை பேரை காயப்படுத்தியிருப்போம், அப்பாவை பேச்சே கேட்கலை, கீழ்ப்படியலை, மிஸ்ஸை எதிர்த்து பேசியிருக்கோம், நிறைய பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம விளையாட போகிறதே இல்லை, எல்லார்ட்டையும் கோவப்படுவோம், சண்டை போடுவோம், ஆனால் இத்தனை நாள் எத்தனை பேர் கஷ்டப்படுத்திருப்போம், எத்தனை பேர் என்னால் வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மன வருந்தி, ஏசப்பா நாங்கள் இனிமேல் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்போம், யார்ட்டையும் கோவப்பட மாட்டோம்னு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க.
உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் சமாதானம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் விபிஎஸ்ஸும் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதம். அந்த லீவ் நாள் ஃபுல்லாகவே எப்படா டைம் கிடைக்குது சர்ச்சுக்கு போகலான்னு எல்லா மீட்டிங்ஸும் கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது லீவெல்லாம் முடிஞ்சுது, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கடைசியில் ஸ்கூல் திறந்தது. ஸ்கூல் திறந்தோன்னே எப்போவுமே டீச்சர்ஸை மதிக்காமல் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு நேராக மிஸ்ட்டை போயிட்டு மிஸ் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அந்த மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ ரோஸு ஏஞ்சல், என்ன ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எஸ்அப்பா எங்களை மாற்றிட்டாங்க, நாங்களுமே நல்ல பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியம், எப்படி இவங்க மாறினாங்க, இவ்வளோ கோவப்பட்டாங்க, நம்மள்கிட்ட ஒட்டே வரமாட்டாங்களே, அவங்க பார்த்தாலே நம்ம பயந்துருவோமே, அந்தளவுக்கு இருந்தவங்க எப்படி மாறினாங்க, இவ்வளோ நல்ல குணமுடையவங்களாக மாறிட்டாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விளையாடுவாங்க, சேர்ந்து படிப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த ரோஸியும் இந்த ஏஞ்சலும் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறதுக்குனால சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு போவாங்க. அதே போல் சாயங்காலம் வரும்போது ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பார்க்குற பேசுகிற எல்லாருமே இவங்க நல்ல பிள்ளைகள், நல்ல குணமுடையவர்கள், எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவாங்க, நம்ம ஒருவேளை கோவப்பட்டால் கூட எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்றைக்குமே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த ஸ்கூலில் காம்படிஷன்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல நல்ல ப்ரைஸ்கெல்லாம் வாங்கினாங்க. அந்த ஸ்கூல் காம்படிஷன் முடியும் போது அந்த ஸ்கூல் அந்த பிரின்ஸிபால் இருப்பாங்கல்ல முதல்வர், அவங்க கூப்பிட்டு இந்த ஆண்டோட சிறந்த மாணவிகள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பட்டம் மெடல்லாம் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம், சந்தோஷத்தோட பயபக்தியோடு அதை வாங்கிட்டு இயேசு பார்க்க நன்றி சொன்னாங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சியா மினி? நல்லா கவனிச்சியா? யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? ரோசி. ஓகே, இப்போது ரோசி அக்கா போல் அடுத்து இந்த ஏஞ்சல் அக்கா போல் உங்கள்கிட்டையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அப்படி தானே? ஆனால் நீங்கள் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணும்போது, ஏசப்பா நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன், இனி இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் நல்ல குணமுடையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும். மினி ஜோ பண்ணுவியா? இதே போல வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 3 யோவான்ல யோவான் அங்குள்ள மூப்பனான ஒரு காயுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டர்ல நீ ரொம்ப உண்மையுள்ளவனா இருக்க, நீ ரொம்ப நல்ல குணமுடையவனா இருக்க, உன்னோட குணம் அந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட உண்மையை குறித்து ரொம்ப பெருசா சொல்லுவார். சரியா, நீ வந்து ரொம்ப நன்மை செய்கிற, சரியா அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற நன்மைகள், அவர் செய்கிற நற்குணங்கள், அவர் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவார். இதே போல தான் ஏசப்பாக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசுவார். இதை கவனிக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம லைஃப்லையும் இருக்கிற குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் நம்ம ஏசப்பாட்டை கேட்டு அறிக்கையிட்டு நம்ம அதெல்லாம் விட்டுறணும். அதே சமயம் நம்ம பார்க்குற, இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் மிஸ் இருக்காங்க, அப்புறம் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த பையனா, ஓ இந்த தம்பியா, இந்த தங்கச்சியா, ரொம்ப நல்ல பையன், நல்லா கீழ்படிவான், எல்லாட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பான்னு உங்களோட நல்ல குணத்தை எப்போதுமே அவங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, உங்களோட நன்மைகளை அவங்க சொல்கிறது போல் ஏசப்பாவும் சொல்லுவார். சரியா, நீங்கள் ஏசப்பாவுக்கு முன்பாக நல்ல குணமுடையவங்களா இருப்பீங்களா? ஓகே மினி, இருப்பியா? படிச்சிட்டீங்களா? ஒரு தடவை கூட சொல்லுவோமா? நன்மை செய்ய, நன்மை செய்ய படியுங்கள், படியுங்கள் ஏசாயா, ஏசாயா 1:17. ஸ்டோரி எல்லாம் நல்லா இருந்துச்சா? மறுபடியும் இப்ப பாடல் பாடி ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆக்ஷன் பண்ணலாமா? நற்குணம் அது சற்குணம், துர்க்குணம் என்னில் இல்லையே, நற்குணசாலி நான் தானே, நன்மை செய்து வாழ்வேனே, நற்குணம்
சூப்பர் ரியாக்ஷன் பண்ணீங்க. ஓகே, இது நம்மோட குயிஸ் டைம். இப்போ நம்ம குயிஸுக்குள்ள போறதுக்குள்ளாடி மண்டே யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், பார்த்துட்டிங்களா எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்துச்சா? ஓகே, இப்போ நம்ம இன்னைக்குள்ள குயிஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ. இன்னைக்குள்ள குயிஸில் ஆதியாகமம் 4:1-7 கொஸ்டின் கேட்போம். அடுத்து 2:2, அடுத்து 3 யோவான். இவ்வளோ ஒர்க்க கூட சொல்கிறேன். ஆதியாகமம் 4:1-7 ரூத் 2:3, 3 யோவான்லேருந்தும் நாங்கள் கொஸ்டின் கேட்க போகிறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் குறை சொல்கிறேன், 9445212558. ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணும்போது உங்களோட ஃபுல் நேம், உங்கள் பேரண்ட்ஸோட நேம், உங்களுடைய சர்ச் நேம், கூடவே உங்கள் பிளேஸ் நேம் கூட உங்களோட சூப்பரான ஒரு ஃபோட்டோஸையும் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நைட் 10:00 ஆன்சர்ஸ் அனுப்பணும். அப்புறமா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இப்போ குஸுக்குள்ளே போகலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் யார்? ஒருக்க கூட சொல்கிறேன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் யார்? கொஸ்டின் நம்பர் 2. எப்போது பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்? ஒருக்க கூட சொல்கிறேன், எப்போது பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்? தேர்ட் கொஸ்டின், யாருக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது? ஒருக்க கூட சொல்கிறேன், யாருக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது? ஃபோர்த் கொஸ்டின், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றது யார்?
ஒருக்கா கூட சொல்கிறேன், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றது யார்? லாஸ்ட் க்வெஸ்சன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர் யார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர் யார்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி நைட் 10 o'clock என்ன பண்ணுங்கள்? சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஹலோ, எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? இந்த லாக்டவுன் டேஸ்லையும் நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நாட்களில் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நம்ம செய்து கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் மனன வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்யணும். அது மட்டும் இல்லை, கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்களில் நீங்கள் அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 seconds சுத்தமாக கைகளை வந்து கழுவ வேண்டும். தேவையில்லாமல் நம்ம வெளியில் போகவே கூடாது. அப்படி அத்தியாவசியமாக நம்ம போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 meter டிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம முகத்தில் எப்போவும் நம்ம மாஸ்க் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக அம்மா நமக்கு சமைச்சு தர்ற உணவில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் நிறைய இருக்குல்ல, இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்குவதற்காக இயேசப்பாவை நோக்கி அதிகமாக நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஹலோ பிள்ளைங்களா, இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டாக் டைம். இந்த நேரத்தில் நம்ம பாஸ்டர்மா வந்து நம்மளுக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மளுக்காக ஜோம் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கவனமாக கேட்கணும், சரியா? அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நற்குணம் என்கிற ஆவியின் கனியை பற்றி நீங்கள் பாடல்கள் பாடினீங்க, கதை கேட்டீங்க, நல்ல வசனம் படிச்சிங்க இல்லையா? நற்குணம் என்பது நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கணும் அப்படின் தான் ஏசப்பா இந்த நற்குணத்தை குறித்து இந்த ஆவியின் கனிகளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆமாம், நற்குணம் அப்படின்னா என்ன? நல்ல குணம் தான் நற்குணம். நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, பிரித்து எழுதுக. அதில் நம்ம பார்க்குறோம்ல, எப்படி இந்த நற்குணத்தை எப்படி பிரித்து எழுதலாம்? நல்ல குடல் குணம் இஸ் ஈக்குவல் டு நற்குணம். அதுதான் நற்குணம் என்பது. இந்த நல்ல குணத்துக்கு, இந்த நற்குணத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? துர்க்குணம். இப்போ நல்ல குணம், தீமையான குணம். அப்போ நமக்குள்ள நல்ல குணம் இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா நம்மள ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த நல்ல குணம் என்பது சாதாரணமாக நம்முடைய சுபாவத்திலிருந்து வருது. நல்ல சுபாவம், அது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் நிறைய பேருக்குள்ள நல்ல சுபாவம் இருக்குது. அது வெளிப்படும். நன்மை செய்கிறது, எவ்வளவு நம்மால் முடியுமோ அந்த நன்மைகள் செய்வது, மற்றவங்க மேலே அவங்களால அவங்க மேலே பரிதாபப்பட்டு கரிசனை கொண்டு அவங்களுக்காக சில செயல்கள் செய்கிறது, சில காரியங்களை பண்ணுறதெல்லாம் வருது. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்மை செய்கிறது இல்லை நற்குணம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வேதத்தில் பெஸ்ட் மாடல் நம்ம இயேசப்பா தான். இயேசு கிறிஸ்து தான் சிறந்த மாதிரியாக இருக்கிறார். அவரில் நம்ம இந்த காரியத்தை ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் ஜனங்கள் திரளாக வருவாங்க, நிறைய பேர் கூடி வருவாங்க. இந்த நிறைய ஜனங்கள் வந்தோடனே இயேசப்பா அவங்கள பார்த்தோடனே அவங்களுக்கு மனதுருக்கம் உண்டாயிரும். திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வரும்போது அவங்கள பார்த்த உடனே, ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் நல்ல வழியில் நடத்துறதுக்கு யாருமே இல்லையே, இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு மனதுருகிர்வார். அந்த மனதுருக்கம் அவருக்குள்ளே வந்த உடனே அந்த ஜனங்களுக்காக கொஞ்சம் நல்ல காரியங்கள் சொல்லி கொடுப்பார். உவமைகள் மூலம் சில காரியங்களெல்லாம் அவங்களுக்கு அழகாக போதனைகளை கொடுத்து அவங்கள நல்ல வழியில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் வழி நடத்துவார். அப்புறம் வியாதியாக இருக்கிறவங்க வருவாங்க. ஒரு குருடனை பார்க்குறாரு, அவனை பார்த்தவொடனே மனதுருகிறார், அவனை உடனே தொட்டு அவனுக்கு சுகம் கொடுத்துடுறார்.
குஷ்டரோகியை பார்க்கிறார், மனதுருகுகிறார், அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். ஒரு சந்திரரோகிங்கிற வியாதியின் ரோகங்கிற வியாதியினால் கஷ்டப்படுற ஒரு பையனை அவர்கிட்ட கொண்டு வருவாங்க. அந்த பையனை பார்த்த உடனே அந்த பையனுக்கு எப்படின்னா பயங்கரமான அப்படி வெட்டு வரும். நீங்கள் கூட சில பேரை பார்த்துருப்பீங்க, கை காலெல்லாம் வெட்டும் அப்படிலாம் பண்ணுவாங்க, வாயிலேருந்து நிறையா வரும், செத்தவை மாதிரி அப்படி விழுந்துருவான். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப மன உருக்காயிருச்சு. ஆண்டவர் அந்த பையனோட அப்பா கிட்ட கேட்டார், இவனுக்கு இது எவ்வளோ காலமாக இருந்து இவனை கஷ்டப்படுத்துது அப்படின்னு ரொம்ப கரிசனையாக கேட்டார் பாருங்க. ஆண்டவர் இயேசு கரிசனையாக கேட்காமே சுகம் கொடுத்துடலாம், ஆனால் அப்படி ஒரு நல்ல குணம் அவரிடத்துலேருந்து வெளிப்பட்டுச்சு, அது அப்புறம் அவனுக்கு சுகம் கொடுத்தார். இது மாதிரி நிறைய பார்க்கலாம். ஒரு தடவை கூட மலை மேலே அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. மூணு நாளாக ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்புறம் ஏசப்பா பிரசங்கம்லாம் முடித்தோன்னே சொன்னாங்க சீஷர்கள்ட்ட, இவங்க ரொம்ப பசியாக இருப்பாங்களே, இவங்களை இப்படியே அனுப்பி விட்டா எப்படி, வழியில் சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. பாரு, அந்த ஏசப்பாவுக்கு எவ்வளோ ஒரு கரிசனை பற்றியா, ஜனங்களுக்கு நான் மூணு நாள் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டார், இவங்கெல்லாம் இப்படியே திரும்பி பசியோடு போனாங்கன்னா போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொன்னார். இப்படி ஒரு மன உருக்கம், ஒரு அன்பு, ஒரு கரிசனை ஏசப்பா கிட்டேருந்து வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. அப்பப்போ நிறைய காரியங்கள் அவர்கிட்டருந்து இந்த மாதிரி வெளிப்பட்டுச்சு. அவர் இடத்துல இந்த மாதிரி நன்மை செய்கிற ஒரு நல்ல குணம் அவருக்குள்ளே இருந்தது. அதான் நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வேதத்தில் சொல்லியிருக்குது. நம்ம வாசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஏசப்பா தான் பெஸ்ட் மாடல் இந்த நன்மை செய்கிற இந்த நல்ல குணத்துக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். நம்ம கூட பைபிளில் படிக்கிறோம், இதை தான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, சுவிசேஷ புஸ்தகங்கள் எதுன்னு தெரியுமா? நம்ம புதிய ஏற்பாடில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இல்லையா, இந்த நான்கு சுவிசேஷங்கள்லையும் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து ஊழிய செய்ததில் உள்ள காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அப்போஸ்தல நடபடிகள்னு ஒரு புக் உண்டுல்ல, நீ பைபிளை திறந்துக்கிறியா? இந்த அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் 10:38 ஏசப்பாவை பற்றி நல்ல ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்குது. அதை வாசித்தாலே ஏசப்பா எப்படி ஒரு நற்குணசாலியாக நல்ல குணமுள்ளவர்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கன்னு நம்ம படிச்சுக்கலாம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 10:38 நான் வாசிக்கிறேன். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பார்த்தீங்களா, ஏசப்பா எப்படி இருந்தாங்களா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ அவர் நன்மை தான் செஞ்சுட்டே இருந்தார். இந்த சுற்றி திரிந்தார்ன்னொன்னு இன்னொரு வசனம் கூட நம்ம பார்த்துருவோம். இந்த உலகத்தில் இன்னொருத்தனும் சுற்றி தெரிஞ்சால் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவனை பற்றி கூட 1 பேதுரு 5:8 எழுதியிருக்குது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். பாரு, ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ எப்படி சுற்றி திரிந்தாரா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனால் சாத்தான் எப்படி சுற்றி திரிகிறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறான், ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கிறான், யாரை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம், இன்னைக்கு யாரை பாவத்தில் விழத்தள்ளலாம், இன்னைக்கு யாருக்கு கெட்ட காரியம் செய்யலாம், யாருக்கு தீமை செய்யலாம், யார்கிட்டருந்து எதை பிடுங்கலாம் அப்படின்னு அவன் சுற்றிட்டே வரானா, யார், எதிராளியாகிய பிசாசானவன். ஆனால் ஏசப்பா எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ இருந்தாங்களா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நல்லது மட்டும்தான் செஞ்சாங்களாம். இன்னைக்கு பாருங்க, ஏசப்பா இப்போ இந்த உலகத்தில் மனுஷனாக இல்லை இல்லையா, 33.5 வருஷம் இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்தார், நமக்காக வாழ்ந்தார், நிறைய மாதிரி காண்பிச்சிருக்கிறாரு. மட்டுமல்ல, நமக்காக சிலுவையில் பாடுகள் சகித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் இப்போ பிதாவானவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கேருந்து சும்மா இருக்கல, அங்கேருந்து பெரிய நன்மை செய்கிறார். என்ன தெரியுமா, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி பேசுகிறாராம் பிதா கிட்ட.
நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணிடுறோம்ல, பொய் சொல்லிடுறோம், பொய் சொல்லிடுறீங்க, சின்ன சின்ன திருட்டு பண்ணிடுறீங்க, அக்கிரமம் பண்ணிடுறீங்க, கீழ்ப்படியாமல் பண்ணிடுறீங்க. அப்போல்லாம் பிதாவுக்கு கோபம் வந்துடும். ஆனால் ஏசப்பா சொல்லுவாங்க பக்கத்துலேருந்து, அதான் பரிந்து பேசுகிறாங்க, சொல்லுவாங்க, ஏசப்பா அப்பிதாவே இந்த பிள்ளையை மன்னிச்சிருங்க, நான் இந்த பிள்ளைக்காக ரத்த சிந்தியிருக்கிறேன், அவன் நல்ல பிள்ளையாயிருவான், அவன் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருவான் அப்படின்னு நமக்காக இப்போ கூட பரிந்து பேசி நல்ல செயல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா எவ்வளோ நல்லவரில், அந்த நல்ல ஏசப்பாவை தான் நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்போ என்ன அவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழும்போது, நானும் நீயும் வாழும்போது நன்மை செய்யணும், நற்குணம் நம்மிலேருந்து வெளிப்படணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். உனக்கும் ரொம்ப ஆசை நல்ல பிள்ளையாக இருக்கணும், நற்குணம் என்கிட்ட விளங்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற. சில நேரம் நீ நன்மை செய்கிற, இன்னும் நீ நன்மை செய்வ. ஆனால் நான் சொல்கிற முக்கியமான நன்மை என்ன தெரியுமா? ஏசப்பா செய்த நன்மையை இந்த உலகம் இன்னைக்கு உன்கிட்டையும் என்கிட்டையும் தான் தேடுது. வேற எங்கேயுமே அதுக்கு கிடைக்காது. இந்த உலகம் ரொம்ப தேவையில் இருக்குது, அதுக்கு நிறைய நன்மைகள் தேவை இருக்குது. உலகத்தின் ஜனங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தேவை இருக்குது. இந்த நன்மையெல்லாம் எங்கே எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? யாராவது நன்மை செய்வாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு ஒன்னாலையும் என்னாலையும் தான் முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவின் பிள்ளைகள் தானே நம்ம. அப்போ அந்த இயேசுவின் நற்குணம் தானே நமக்குள்ளே இருக்கும். அப்போ நம்மால் மட்டும்தான் நற்குணத்தை ஜனங்கள் இடத்தில் காண்பிக்க முடியும். இயேசு எப்படி நன்மை செய்தாரு? நான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் சொன்னேன் இல்லை, எப்படி நன்மை செஞ்சாரு? அவருக்குள்ள ரொம்ப மன உருக்கம் இருந்துச்சு, ரொம்ப கரிசனைப்பட்டார், ரொம்ப கேர் பண்ணார் ஜனங்களை, ரொம்ப கேர் பண்ணார். என்னவோ கூட்டத்துக்கு வந்தாங்க போனாங்க, அவங்க போட்டோம், நான் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு ஏசப்பா நினைக்கல. அவங்கள 50-50 பேரை பந்தி இருக்க பண்ணுங்க, சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க. ஜனங்கள் மேல அவ்வளோ கேர் பண்ணாங்க. அதே போல் வியாதியாக வந்தவங்களெல்லாம் மனதுருகுனாங்க, தொட்டாங்க, விசாரிச்சாங்க, அவங்களுக்கு சுகம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நீயும் கூட இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ நினைப்ப, ஏசப்பா செஞ்சாங்க, நான் எப்படி செய்ய முடியும், நான் எப்படி இந்த நற்குணத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும்னு நினைக்கிறியா? நம்ம ஒரு வசனம் வாசித்தோம் தெரியுமா, அப்போஸ்தலர் 10:38 வசனம் நம்ம வாசித்தோம்ல. அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன இருக்குது தெரியுமா? நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அதிகமாக நிரப்பி இருந்தாராம். எதனால் நிரப்பியிருந்தார்? பரிசுத்த ஆவியினால், வல்லமையினால். இன்றைக்கி கூட நீ நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்ப, சில பிள்ளைகள் பரிசுத்தாவி பெற்றவங்களும் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது அன்னைக்கு ஏசப்பா மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மை செஞ்சார். அப்புறம் பரலோகத்துக்கு போக முன்னாடி சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போனார், நான் உங்களை திக்கற்றவங்களாக விட மாட்டேன்ப்பா, நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன், என் நற்குணத்தெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் உங்களை விட மாட்டேன், இன்னும் ஒருத்தரை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன், அதான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், அவர் உங்கள் கூடே இருப்பார். இயேசு ஊழியம் செய்யும்போது இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கும்போது பாலஸ்தீன தேசத்தில் இருந்து தான் ஊழியத்தை செஞ்சார் இல்லையா. ஆண்டவர் தன்னை அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து அங்கே தான் ஊழியங்களை செஞ்சார். அங்கே தான் அவரை வழி சத்தியம் ஜீவனாக தேவனிடத்தில் சேருகிறதற்கான வழியை காண்பிச்சு கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு அவர் அப்படி போயிருந்தாருன்னா நாமெல்லாம் இன்னைக்கு அதை அறிஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா இடத்துலையும் எப்போ நிரம்பி இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிட்டார். ஆனால் இயேசு வந்து மனுஷனாக மாம்ச உருவில் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி வந்தார் இல்லையா, நம்ம குழந்தையாக பிறந்த மாதிரி அவர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை, அவரை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய செயல்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்மிலிருந்து நற்குணம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிற முதல் பகுதி, பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். அதிகமாக இயேசு நிரம்பி இருந்தார். உனக்கு தெரியுமா, இயேசு தொட்ட உடனேயும் வார்த்தையை சொன்ன உடனேயும் மட்டும் சுகம் உண்டாகலை, வஸ்திரத்திலிருந்து கூட வல்லமை புறப்பட்டு சுகம் உண்டாச்சுது. நீ வாசிச்சிருக்கியா பைபிளில்?
இனி ரெகுலராக மத்தையிலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும் சரியா? நீ வாசித்தேன்னு வை, அந்த நற்குணம், இயேசுவில் இருந்த நற்குணம் உனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வசனமெல்லாம் விதை, உனக்கு தெரியுமா? இந்த விதையெல்லாம் உள்ள விழ விழ உனக்குள்ளே அது முளைச்சி எழும்பி அது ஒரு பெரிய விசுவாசத்தை உனக்கு உண்டாக்கி உனக்குள்ளேயே அந்த வல்லமையை விளங்க பண்ணும். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட இயேசப்பா எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக உனக்கு தெரியலாம், ஆனால் இது இந்த உலகத்தின் பெரிய தேவை. அதை நீயும் நானும் தான் சந்திக்க முடியும் சரியா? அப்போ நம்ம செய்யணும்ல, அந்த நற்குணத்தை கட்டாயமாக இந்த உலகத்துக்கு காட்டணும் தானே, நம்ம கொடுக்கணும் தானே. இன்னைக்கு வந்து மாம்ச உருவில் இயேசப்பா இல்லை இந்த உலகத்தில். அப்போ அவங்க செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யணும்? அதுக்காக தான் பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்து, நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியை செய்வான்னு இயேசுப்பா சொன்னாங்க. இப்படி உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? உள்ளுக்குள்ள இருந்து அப்படி ஒரு ஒரு குதுக்கலமா ஒரு மனசு அப்படி ஒரு அப்படி ஒரு குதிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓ, இயேசுப்பா செஞ்சதை நான் செய்ய முடியுமா? நான் மனதுருகி தொட்டவுனே சுகம் நடக்குமா அப்படின்னு நீ நினைக்கிறியா? நிச்சயமா இந்த நற்குணம் உன்ட்ட வெளிப்படணும் அப்படின் தான் இயேசுப்பா அவங்க ஆவியானவரை தந்திருக்கிறார். நீ பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைனா இன்னும் அந்த பரிசுத்தாவியானவர்கிட்ட நல்லா அவரோட சேர்ந்து ஜெபிக்கணும், அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணும். அதை நீ இழந்து போகக்கூடாது. நீ பரிசுத்தாவி பெறலைன்னா இன்னையிலேருந்தே கேட்க ஆரம்பிக்கணும், நான் நற்குணசாலியாக அந்த உலகத்துக்கு வாழணும் ஆண்டவரே, அதனால் எனக்கு அந்த பரிசுத்தாவியை தாங்கன்னு சொல்லி நீ கேட்க ஆரம்பிச்சேன்னா பாரு, இந்த பேதுரு யோவான் அப்படிங்கிற இயேசுவின் ரெண்டு சீஷர்கள் பரிசுத்தாவி பெற்ற பிறகு அவங்க வந்து ஒரு தேவாலயத்துக்கு போனாங்க. அந்த தேவாலயத்துக்கு போகும்போது அந்த வாசலில் ஒரு பிறவியிலே சப்பானியாக இருந்தவன் உட்கார்ந்துருந்தான். அவன் வந்து அப்படி பார்த்தான், ரெகுலராக அதுலேருந்து என்ன பண்ணுவான், பிச்சை கேட்டு கொண்டு இருப்பானான். அவன் உடனே அப்படி பார்த்தான், என்ன பார்த்துருப்பான், இந்த பேதுரு யோவான் ஏதாவது எனக்கு வெள்ளிப்பணமோ பொண்ணோ தருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் பேதுரு யோவான் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றோம், நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. பாருங்க, வெளியும் இல்லையா பொண்ணும் இல்லையா? இப்போ நம்ம பாஷையில் சொன்னால் ரூபாயும் இல்லை பைசாவும் இல்லை, ஆனால் என்கிட்ட இயேசப்பாவுடைய வல்லமை இருக்குது, பரிசுத்தாவின் வல்லமை என்னை நிரப்பி இருக்கிறாரு. அதனால இந்த ஜனங்களுக்காக நான் ஜபம் பண்ணேன்னா அவங்களுக்கு சுகம் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நற்குணத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், நீங்கள் அதை செய்வீங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம இயேசப்பா பிள்ளையாக இருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அவருக்கு பிரியமாக இருக்கணும், பைபிள் சொல்கிற மாதிரி பாவம் அணுகாத நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி வாழும்போது இந்த பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு நற்குணங்கள் வெளிப்படணும். எப்படி வெளிப்படும்? இயேசப்பாவுக்கு எப்படி வெளிப்படுத்துச்சு? அவர் ஜனங்களை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்தோன்னு என்ன பண்ணார், மனதுருகினார். இன்னைக்கு நீயும் கூட, நீ டெலிவிஷனில் பார்ப்ப, நியூஸ் பேப்பரில் பார்க்குற, இப்போ கூட நம்ம வெளியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆட்கள்லாம் நடமாட நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது உன் மனசில் ஒரு மனதுருக்கம் வரணும், அதுதான் கீ, சாவி, அதுதான் நற்குணத்தின் அந்த சாவி. ஆண்டோட கிரியை அதன் மூலமாக தான் நடக்கும். இயேசப்பாக்குள்ளாம் உருகிச்சு பார்த்தியா, திரளான ஜனங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்களே, ஐயோ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியலையே, இவங்க எவ்வளோ வியாதியாக இருக்கிறாங்க, இவ்வளோ துக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் கொரோனாவில் மரித்து போகிறாங்க, இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேருக்கு கஷ்டம் இருக்குது. நீலாம் கேள்விப்படுவல்ல, சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பட்டினியாக கிடக்கு, இவ்வளோ பேர் வந்து பல மாநிலங்கள்லேருந்து வேலைக்கெல்லாம் வந்தவங்க வாகன வசதி இல்லாமல் கால்நடையாக நடந்து போய் வழியிலே மறித்து போயிருக்கிறாங்க, இவ்வளோ குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்திருக்குது. இதெல்லாம் நீ கேள்விப்படும்போது உடனே அதெல்லாம் அப்படியே பேப்பர் மூடிட்டு போயிடக்கூடாது, அப்படியே நீ சும்மா இருந்துடக்கூடாது, நீ வந்து இயேசப்பாட்ட அதுக்காக ஜெபிக்கணும். இயேசப்பா இவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, இவ்வளோ பேர் அழிந்து போறாங்க, அந்த வியாதி இவ்வளவு கொடுமையா இருக்குது, இப்படிலாம் சொல்லி அது நிமித்தம் மனதுருகி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். பாத்தியா, இயேசப்பா கூட மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகும்போது அங்க லாசரு மரித்து போன, லாசரு இல்லை அங்க, மரியாள் அழுதா, அவ கூட இருந்த ஜனங்கள்லாம் அழுதாங்க. இயேசப்பா என்ன பண்ணாங்க, இயேசு கண்ணீர் விட்டார்னு படிக்கிறோம்ல.
இது நமக்கு வரணும், அது ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு பாரு, ஓ மூலம் இந்த நற்குணம் என்கிற கனி வெளிப்பட்டு நிறைய பேர் திருப்தியாக்கப்படணும் அப்படிங்கறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறதுனால உனக்குள்ள மனதுருக்கம் வரணும், கரிசனையான எண்ணம் வரணும், கேர் பண்ணணும். அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்காக என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம், அந்த ஒரு எண்ணம் வரணும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்காக இயேசு எப்படி நமக்காக பரிந்து பேசுறாரோ அந்த மாதிரி அவங்களுக்காக நீ பரிந்து பேசணும். சரியா? நீ அதை செய்வியா? ஆண்டவர் உன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். சில நேரம் உனக்கு தோணும், ஐயோ இதெல்லாம் எனக்கு எப்படி பண்ண முடியும், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. ஏன்னு சொன்னா, நீ நன்மை செய்தால் நீ தேவ பிள்ளை. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? 3 யோவான் 11 வசனத்துல நம்ம படிக்கிறோம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். என்ன வசனம்? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ நீ நன்மை செஞ்சா நீ யாரு? நீ தேவ பிள்ளை. அதே போல நீ நன்மை செய்யறதுனால சும்மா அந்த நன்மை வந்து அழிந்து போயிடாது, அது வந்து நித்தியத்தில் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்க்கும். இங்கே உனக்கு பலன் தருறது மட்டுமில்லை, இங்கே கட்டாயம் ஆண்டவர் பலன் தருவார், பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் சேரும். அதுதான் 1 தீமோத்தேயு 6:18-19 நம்ம படிக்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அவருடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரங்களை பொக்கிஷமாக வைக்கவும் கட்டளையிடு. அப்ப நன்மை செய்யணும், ரொம்ப தாராள குணமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு என்ன செய்யும், நித்திய ஜீவன் பரலோகத்துல பொக்கிஷம் சேரும். அப்போ நீ நன்மை செய்வது உனக்கு நித்தியமான பொக்கிஷம். சும்மா இல்ல, நற்குணத்தை பத்தி சும்மா நீங்க கத்துக்கல, ரொம்ப விஷயம் அதுல இருக்குது பாத்தீங்களா. இன்னும் பாருங்க, சரி சரி எனக்கெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் தர்றது போதும், இருக்குது போதும், நான் ரொம்ப நன்மையெல்லாம் செய்து பெருசாக வாங்கிக்கிட மாட்டேன் அப்படி நீங்கள் நினச்சி எஸ்கேப் ஆக முடியாது. இன்னொரு அழகான வசனம் இருக்கு, நான் சொல்லித்தரேன். யாக்கோபு 4:17 படிக்கிறோம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும், அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அப்போ நன்மை செய்யாட்டா என்ன பண்ணிடுறோம், பாவம் செய்திடுறோம். நன்மை செய்யட்டா பாவம் செய்யணும் செய்திடுறோம். அப்போ அந்த நற்குணம் நம்மில் வெளிப்படணும் தானே, கட்டாயமாக நல்ல பிள்ளைகளாக நற்குணசாலிகளாக இருக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு மிக முக்கியமான நற்குணத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இது உனக்கு ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஒரு கஷ்டமும் கிடையாது, நீ சின்ன பிள்ளை தான். ஆனால் இன்றைக்கி ஓ மூலம்தான் இந்த உலகத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய இடத்துக்கு நற்குணத்தை வெளிப்படுத்த தேவன் சித்தமாக இருக்கிறார். அதனால் கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் போமா, நம்ம அப்படி ஜோம் பண்ணுவோம். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நான் நற்குணசாலியா நான் விளங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் நற்குணசாலியா இருக்கணும், நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், சும்மா நான் நல்ல காரியம் செய்யறது மட்டும் எனக்கு போதாது, நீங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் என்று அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோமே, அது மாதிரி நான் நன்மை செய்யணும். ஏசப்பா நான் சின்ன பிள்ளை தான், ஆனால் என்ன நீங்கள் அபிஷேகிங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன நீங்கள் அபிஷேகிச்சிருக்கீங்கல்ல, அப்போ பரிசுத்தாவியினால நிரப்பியிருக்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் வல்லமையினால என்னை இன்னும் நிரப்புங்க. என்கிட்ட ஏதாவது கெட்ட குணம், உங்களுக்கு பிரியமில்லாத குணம் இருக்கும்னா அதெல்லாம் நீக்கிருங்கப்பா, எப்படியாவது நான் நன்மை செய்யணும் ஏசப்பா, நற்குணம் என்னலை வெளிப்படணும் ஆண்டவரே, அதுக்காக நீங்கள் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. கேட்குறீங்களா ஏசப்பாட்ட? உங்களை தான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு நற்குணசாலிகளாய் விளங்க, நற்குணத்தை வெளிப்படுத்த உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் இயேசு சுற்றி நடந்தார். இந்த சின்ன பிள்ளையாகிய ஓ மூலம்தான் இந்த நற்குணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜாய் ஆண்டி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதில் உள்ள கடைசி பகுதியை நம்ம பாடலாமா? கண்களை மூடின வண்ணமாக நம்ம பாடுவோமா? நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வினே, நன்மை செய்த இயேசு போல் நானும் நன்மை செய்வினே, நாள் தோறும் இயேசுவின் நல்ல சாட்சி நான் தானே, நாள் தோறும் இயேசுவின்
எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நற்குணம் என்கிற ஆவியின் கனி எங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று இந்த கடைசி காலத்தில் நீர் அதிகமாக எதிர்பார்க்கிறீர் ராஜா. அந்த நற்குணம் என்கிற ஆவியின் கனியை வெளிப்படுத்த எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை அதிகமாக தாரும் ஆண்டவரே. சாதாரண வாழ்க்கையிலும் அனுதினமும் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு, தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, தங்களோடு இருக்கிறவர்களுக்கு தங்கள் நல்ல குணங்களை வெளிப்படுத்தட்டும் ராஜா. மட்டுமல்ல, இந்த நாட்களின் உலகத்தின் தேவையை சந்திக்கத்தக்க நற்குணசாலிகளாக எங்கள் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்காக அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை அதிகமாய் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய ஆவியின் நிறைவினால் அபிஷேகிப்பீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக அப்பா. நற்குணசாலிகளாய் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வலம் வரும்படி ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக, அவர்களிலிருந்து வெளிப்படவிருக்கிற நல்ல குணங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தமாகி போவதாக. தேவனுடைய கிருபை, அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளில் அதிகமாய் பெருகட்டும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தியடைந்தார் என்ற வசனத்தின் படி பிள்ளைகளை விருத்தியடைய பண்ணுவீராக. உம்முடைய சிறையின் மறைவில் மறைத்து கொள்ளும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை பிள்ளைகளை நிரப்பி உமக்கு சாட்சிகளாக, நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் திரியும்படி பிள்ளைகளை அபிஷேகத்து நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம். பிள்ளைகளை உம்முடைய பாதுகாவலுக்குள் வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.